நாடு திங்காது, அதனால இந்த பேரை விட்டாங்க பெரியவங்க. இந்த மூலிகையுடைய நன்மை தீமைகள் என்னங்கிறது இப்ப பார்ப்போம். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இப்ப படிப்பாங்க, அது கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. ஆடு தீண்டா படை, அரிஸ்டோலோக்கியா பிராக்டியேட்டா. குணம், ஆடு தீண்டா படைக்கு மலாசய கிருமி, சிலந்தி பூச்சி விஷம், கருங்குஷ்டம், கரப்பான், சர்வவாத ரோகம், கிடிப குஷ்டம் இவை நீங்கும், பலமும் சுக்கில விருத்தியும் உண்டாகும். உபயோகிக்கும் முறை, இவ்விலையை நன்றாக அரைத்து சிறு கொட்டைப்பாக்களவு வெள்ளாட்டு பாலில் கலக்கி வடிகட்டி கொடுக்க சகல விஷம், புண், பிளவை, சிரங்கு, வங்கு, கரப்பான், குஷ்டம் முதலியவை தீரும். இந்த மூலிகையின் சமூலத்துடன் கருங்குருவை நெல்லும் சேர்த்து அவி சிரங்கு, சொறி, குஷ்டம், வங்கு, வண்டுகடி, அரணைக்கடி, செய்யான்கடி, பூரான்கடி முதலியவை நீங்கும். அப்போது மிளகை பால் விட்டு அரைத்து தேய்த்து ஸ்நானம் செய்வது நன்று. 3 மாதம் வரையில் நல்லெண்ணெய், கடுகு, போகம் கூடாது. இதன் உலர்ந்த இலையை 1 முதல் 1.5 தோளா நிறை ஒரு குடுவையில் போட்டு கால்படி சலமிட்டு அடுப்பில் வைத்து சிறுதியாக எரித்து வீசம்படியாக சுண்ட காய்ச்சி வடியட்டி கொடுக்க வயிற்றிலுள்ள கிருமிகள் மறியும். இப்படி 2-3 முறை கொடுத்த பின்னர் பேதியாகும்படியான ஏதேனும் ஒரு ரேசன மருந்தை கொடுத்தல் வேண்டும். அப்போது உள் மறித்துள்ள கிருமிகள் வெளியாகும். இதன் வேரின் சூரணம் 1 முதல் 1.5 விரா விராகநடை 2 அவுன்ஸ் கொதிக்கின்ற சலத்தில் போட்டு மூடி வைத்து அரை மணி நேரம் சென்ற பின் வடிகட்டி கொடுக்க குளிர் ஜுரம் போகும். இன்னும் இந்த கேரளத்தை பிரசவ வேதனை அதிகரிப்பதற்கும் கொடுப்பது உண்டு. பாருங்க எவ்வளோ பெரிய மாமருந்தா இருக்கு பாருங்க. இந்த ஆடு திண்டா பாலை என்ன வகையான தோல் நோயா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அது போக என்னன்னா எவ்வளவு பெரிய விஷ ஜந்துகள் கடிச்சிருந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு. இதை வந்து மரப்படி அவங்க சொல்ற மரப்படி நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாமருந்தா இருக்கு. இதுல நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடை பாகத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க வந்து அந்த பலம், துலாம், விராகன் எடை அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த எடை பாகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த பாகத்தை நீங்க வந்து எப்போதுமே சேவ் பண்ணி வச்சுக்கீங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிராம் அப்படிங்கறத வந்து அந்த பலத்தை கிராமா மாத்தி கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த படி 1 படி 2 படினா எவ்வளவு தண்ணி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும். கஷாயம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வச்சு அதை வந்து குறைக்கணும், கொதிக்க வச்சு குறைப்பாங்க அப்படிங்கிற முறைகள்ல வந்து 1.5 படி கொடுத்து காபடி ஆக்கணும் அப்படின்னா அந்த காபடிங்கிறது எவ்வளவு அவுசம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடை பாகம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இடை பாகத்தை நீங்க கவனிக்காம இந்த மருந்து செய்யக்கூடிய ஒரு முழு உள்ள போகவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சில பத்தியம் இல்லாத மருந்துகள் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு வரோம். இதை வந்து நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பா இடை பாகத்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதோட அளவுகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால அது தெரிஞ்சு மறுபடி இதை உங்க சொன்ன மறுபடி நீங்க செய்யுங்க, அது பலன் கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில.